Hello guys, welcome to Dkon Tech Channel. நம்ம இன்னைக்கு Logitech Brio அப்படிங்கற கம்பெனில Logitech கம்பெனில இருந்து 4K webcam வந்து வாங்கி இருக்கோம். நம்ம PC க்கு வந்து நம்ம PS5 வாங்கி இருந்தோம். அப்புறம் PS5 க்கான கேப்சர் கார்டு நிறைய வாங்கி இருந்தோம். இது எல்லாத்துக்கும் மேல நமக்கு ஒரு நல்ல webcam வேணும் அப்படிங்கறதுக்காக நம்ம ஆல்ரெடி ஒரு நார்மல் webcam தான் இருந்துச்சு. சோ நல்ல குவாலிட்டியான webcam வேணும்ங்கறதுக்காக நம்ம Logitech Brio வாங்கி இருக்கோம். வாங்க இதோட அன்பாக்சிங் பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் சீலை மட்டும் ப்ரோக் பண்ணியிருக்கேன், இன்னும் நான் இன்னும் பார்க்கல. வாங்க உள்ள எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், வாங்க இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து Logitech Brio-வோட கேமரா வந்து ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு எப்படி ரிமூவ், ஓகே இது வந்து ஒரு தனியாக வந்துச்சு, இது தனியாக வச்சுருவோம். அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு கார்போர்ட் பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஓகே இது எம்டி பாக்ஸ் தான். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் சி டு யூஎஸ்பி கேபிள். இந்த கேமரா வந்து நீங்கள் வேண்டாம்னா கேமரா ஒயரை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ டைப் சி டு யூஎஸ்பி கேபிள், கேமரா வச்சுக்கிறதுக்கான ஒரு பவுச்சு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதோட மேனுவல். ஓகே இது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ரைவசி ஹோல்டர். இது வந்து நீங்கள் எப்படி இந்த கேமராவுக்கு மேலே வந்து நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் கேமரா வேண்டாங்கிறப்ப நீங்கள் ப்ரைவசியாக நீங்கள் மூடி வச்சுக்கலாம். இது உங்களுக்கு தேவை அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டியதில்லை. வாங்க வாங்க கேமராவை ரிமூவ் பண்ணுவோம். அவ்வளோதாங்க கைஸ், கேமராவை ரிமூவ் பண்ணியாச்சு. இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். அதாவது கேமரா தனியாக நீங்கள் இந்த பிளாஸ்டிக் தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ட்ரைபாட் மவுண்ட்டில் கூட மாட்டலாம். இது ரிமூவ் பண்ண கொஞ்சம் டைட்டாக இருக்குது, இருங்க. ஓகே ஓகே கைஸ், ரிமூவ் பண்ணிட்டோம். நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து கேமரா மானிட்டரை ப்ளேஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம சும்மா மானிட்டரில் ப்ளேஸ் பண்ணுவோம். பல கேமரா எடுத்துடலாம். கேமராவை இப்போ ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த கேபிளை கேமராலிருந்து பிசி கனெக்ட் பண்ணுவோம். ஓகே கைஸ், கேமராவில் பேக் சைடில் டைப் சி போர்ட்டில் குத்தியாச்சு. இப்போ நம்ம கேமராவை மானிட்டரில் மாட்டலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ கேமராவை பிசியில் 3.2 போர்ட்டில் மாட்டிட்டோம். மினிமம் 3.0 போர்ட்டில் மாட்டினா தான் உங்களுக்கு இதோட ஃபுல் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நம்ம 3.0 போர்ட்டில் மாற்றிட்டோம். வாங்க பாக்கி எல்லாத்தையும் நம்ம பிசியில் ஆப் மூலமாக என்ன பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே கைஸ், இதுதான் Logitech Brio-வோட சாஃப்ட்வேரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கேமராவை செட் பண்ணிட்டோம். இப்போ இதே இதோட மெனு ஃபீல்ட் ஆஃப் வியூ அப்படின்னு கேட்குது. அதாவது இது என்ன அப்படின்னா, எவ்வளோ ஃபீல்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத பற்றின கேட்குது. நம்ம 65 வச்சுருக்கோம், இப்போ 78 வைப்போம். 78 வச்சா இன்னுமே கொஞ்சம் ஒய்ட் ஆகுது. 90 வச்சா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப, அதாவது இப்போ நான் கை நீட்டுறேன் பாருங்கள், ரெண்டு சைடும் எவ்வளோ ஒய்டாக இருக்குன்ட்டு நல்லா பெருசாக இருக்குது. அப்புறம் இது 4K கேமராங்கிறனால ஜூம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஜூம் பண்ணுது பாருங்கள், எவ்வளோ கிளியராக இருக்குது, தெரியுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப கிளியராக இருக்குது 4K. இதை வச்சு நீங்கள் தனியாக வீடியோ ரெக்கார்டிங், அதாவது இதை வச்சுட்டு நீங்கள் சும்மா நார்மலாக வீடியோ உங்கள் வியூவர்ஸுக்கிட்ட நீங்கள் சேட் பண்ணுறனாலும் பண்ணலாம், எல்லாமே பண்ணிக்கலாங்க. இட்ஸ் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. அதுக்கடுத்தது இமேஜஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர்ஸ் இவங்களே கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பிளாசம் ஃபாரஸ்ட் இது, அதாவது இது ஃபில்டர்ஸு, இது நீங்கள் அவ்வளோக்கு யூஸ் பண்ண மாட்டீங்க, மேபி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. நம்ம ஒரிஜினல் வச்சுருக்கோம். அப்புறம் ஆட்டோ ஃபோக்கஸ் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கும், ஆட்டோ எக்ஸ்போசர், லோ லைட் கம்பன்சேஷனு, ஆட்டோ ஒயிட் பேலன்ஸு, ஹெச்டிஆரு. அப்புறம் நம்ம 60Hz தான் வச்சுருக்கோம், 60Hz இருக்குது. எல்லாமே நார்மலாக இருக்குது கைஸ்.
அவ்வளோதான். இந்த கேமராவோட குவாலிட்டி சூப்பராக இருக்குது, நீங்களும் வாங்குறனா வாங்குங்க. இப்போ ஒர்த்தான கேமரா, பட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15K வருது. ப்ரைஸ் அதிகம்தான், இருந்தாலும் ப்ரைஸுக்கேற்ற கிளாரிட்டி இருக்குது. ஓகே கைஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பை கைஸ், சி யூ.